ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டுடே ஸ்பெஷல். இதை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறது நான் பார்த்திவேன். ஸோ நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இன்று பிறந்து பிரபலமானவங்க, அவங்க எந்த துறையை சார்ந்தவங்க, அந்த துறையில் அவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக யாரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் சசிகலா. இவர் ஒரு நடிகை. இவர் July 27, 1965 பிறந்த தினம் என்று. சசிகலா என்று தமிழில் அறியப்பட்ட சாசி கவுர் மல்கோத்ரா இந்திய திரைப்பட நடிகை ஆவார். இவர் தமிழில் இளமை காலங்கள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். இளமை காலங்கள் திரைப்படத்தில் அறிமுகமான இவர் லட்சணி என்ற பெயரில் தெலுங்கு திரைப்பட உலகில் அறியப்பட்டார். இவர் நடித்த திரைப்படங்கள் இளமை காலங்கள், மெட்ராஸ் வார்த்தையார், காவல் கைதிகள், சுமார் 33 தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவரது நினைவை போற்றுவோம். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, திருச்சி சங்கரன். July 27, 1942 பிறந்த தினம் இன்று. தமிழ்நாட்டை சேர்ந்த மிருதங்க கலைஞர் ஆவார். இவர் கஞ்சிராவும் வாசிக்கக்கூடியவர். இவர் பாடலாசிரியராகவும் இசையமைப்பாளராகவும் விளங்குகிறார். இவர் சங்கீத கலாநிதி விருது 2001 மியூசிக் அகாடமி விருது 2013 பெற்றார். இவரது நினைவை போற்றுவோம். அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் இறுதியாக யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஆபேஜே அப்துல் கலாம். இவர் முழு பெயர் ஆவுல் பக்கீர் ஜலாலுதீன் அப்துல் கலாம் ஆகும். இவர் பெரும்பாலும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று அறியப்படுகிறார். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். இவர் இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார். கலாம் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தார். திருச்சியில் உள்ள புனித ஜோசப் கல்லூரி இயற்பியலும் மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியாளரும் படித்தார். சர்வதேச ஓன் கார்மன் விங்ஸ் விருது பெற்றுள்ளார். ராமானுஜன் விருது பெற்றுள்ளார். வீர சவர்கார் விருது பெற்றுள்ளார். பாரத ரத்னா விருது பெற்றுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்றுள்ளார். மற்றும் நிறைய விருதுகளை இவர் பெற்றுள்ளார். இவர் July 27, 2015 இந்தியாவின் மேகாலய மாநில தலைநகரான ஷில்லாங்கில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் மாணவர்களிடையே உரையாற்றுகையில் மாலை சுமார் 6:30 மணியளவில் மயங்கி விழுந்தார். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமானார். அவர் காலமானாலும் அவரது நினைவு மக்கள் மனதை விட்டு நீங்கவில்லை. இன்று பிறந்தநாள் கொண்டாடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நமது சேனல் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. தெரிக்க விடலாமா?